வெல்கம் டு ட்ரிக்லேட்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, செல்வராகவன் படைப்பில் 2011 ரொமான்ஸ் ட்ராமாவாக வெளிவந்த மயக்கம் என்ன என்ற திரைப்படத்தை பற்றி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே அவங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு பேஷன் இருக்குங்க. அப்படி தாங்க நம்ம கார்த்திக்கும் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ஆகணுங்கிறது அவனோட கனவுங்க. என் பேர் கார்த்திக் சுவாமிநாதன். என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஜீனியஸ்னு கூப்பிடுவாங்க. என் வாழ்க்கையோட லட்சியமே இந்த மாதிரி வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ஆகணுங்கிறது தான். சராசரி மனுஷங்களோட பார்வைக்கு தெரியாத அற்புதங்களை தன்னோட கேமரா வழியை ரசித்து ரசித்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க நம்ம கார்த்திக். அவனோட வித்தியாசமான கேரக்டரால் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை ஜீனியஸ்ன்னு சொல்கிறாங்க. அவனுக்கு எல்லாமே அவனோட ஃப்ரெண்ட்ஸு தான். இப்படிப்பட்ட கார்த்திக்கோட லைஃப்பில் யாமினின்னு ஒரு பொண்ணு வரா. பார்வையை கட்டுப்படுத்த தெரிஞ்ச நம்ம கார்த்திக்கு மனசை கட்டுப்படுத்த தெரியாமல் தன்னோட ஃப்ரெண்டு லவ் பண்ணுற பொண்ணையே கார்த்தியும் விரும்புகிறாங்க. யாமினியும் கார்த்திக்கு தான் விரும்புகிறான். இந்த உணர்வுகளை வெளிப்படுத்த ஒரு சூழ்நிலை அமையுது. அப்புறம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. பேஷனோடு இருக்க ஒரு கலைஞன் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் அவனுக்கான அங்கீகாரம் தாங்க. கார்த்திக் யாரை இன்ஸ்பிரேஷனாக நினச்சிட்டு இருந்தானோ அவராலேயே மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திக்கிறாங்க நம்ம கார்த்திக். இந்த ஏமாற்றத்தால் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த நம்ம கார்த்திக்கோட லைஃப் மாறுதுங்க. ஒரு பைத்தியக்காரனாகவே மாறி போகிறாங்க. அவனுக்கு எல்லாவுமா இருந்த அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை விட்டு போகிறாங்க. கார்த்திகோட லைஃப்பில் கடைசி வரைக்கும் போராடி அவனை திரும்பவும் ஃபோட்டோகிராஃபி வேர்ல்டுக்கு கொண்டு வர்றது நம்ம யாமினி தாங்க. பிறை தேடும் இரவிலே உயிரே எதை தேடி அலைகிறாய். எல்லாரோட லைஃப்லையும் யாமினி மாதிரி ஒரு பொண்ணு எத்தனை பேருக்கு கிடைப்பான்னு தெரியலைங்க. தன்னோட புருஷன் பைத்தியக்காரனா இருந்தாலும் குடிகாரனா இருந்தாலும் காசு பணம் இல்லைன்னாலும் அவனை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறா யாமினி. கார்த்திகால தன்னோட வயிற்றில் இருக்கிற குழந்தையவே ஒரு சூழ்நிலையில இழக்கிறா யாமினி. நிறைய வழிகளையும் கஷ்டங்களையும் தாண்டி விடாமுயற்சியாக போராடி கார்த்திகை ஒரு சிறந்த வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக மாற்றி அவனுக்கான அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குறா யாமினி. யாமினி இஸ் மை வைஃப். இந்த அவார்டு இந்த கைத்தட்டல்கள்லாம் என் ஒய்ஃபுக்கு தான் போய் சேரணும். அவ இரும்பு மனுஷன், தன்னந்தனியா போராடி என்ன இங்க நிக்க வச்சிருக்கா. என் புருஷனை பைத்தியம்னு சொல்லாத, அவன் ஒரு ஜீனியஸ். உங்களோட சேர்ந்து நானும் அவளுக்கு கைத்தட்டுறேன். நம்மளோட பேஷனை தொடர முடியாமல் போகிறதுக்கு நிறைய காரணங்களும் தடங்களும் ஏற்படலாம். ஏதாவது ஒரு விதத்தில் அந்த தேடலுக்கான அறிகுறி நம்ம கண் முன்னாடி வந்து போகுங்க. ஒரு மனுஷனால் இவ்வளோ தூரம் அவனுக்கு பிடிச்ச வேலையை ரசித்து செய்ய முடியும்னு ஒவ்வொரு ஷாட்லையும் அற்புதமாக காட்டப்பட்டிருக்கும். கமர்ஷியல் படங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குற நம்ம தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி நல்ல படங்களுக்கும் ஆதரவு கொடுக்கணுங்க. மயக்கம் என்ன படம் வந்தபோது அந்த படத்துக்கான அங்கீகாரம் கிடைக்கலைங்க. பேஷனோட இருக்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். உங்களுக்கு இந்த படம் பிடிக்குமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க பொன்னான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிருங்க.